welcome to Morning Cafe presented by Ponvada Detergent powered by Cyball. உன் கையை கருகே இருக்கும் முதல் கடமையை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல நம்ம செய்ய வேண்டிய முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை நம்ம சரியா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம அடுத்தடுத்து செய்ய வேண்டிய செயல்களையுமே சரியா செஞ்சு முடிப்போம். மார்னிங் கஃபேல முதல் பகுதியான அணுசக்தியின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே ஏ புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாள்தோறும் காஞ்சி மகா பெரியவர் நமக்கு சொன்ன கருத்துக்களை அவர் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான சம்பவங்களை எல்லாம் தினந்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இளம் பிள்ளைகளுக்கு நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு அரிய செய்தி. இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் வீட்டு பிள்ளைகள் அவர்களை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக பெரிய அளவிலே உதவி செய்யும். பெரியவரை ஒரு பெண்மணி தன்னுடைய 5ஆம் வகுப்பு படிக்கும் மகளோடு சென்று சந்திக்கிறார். தரிசனம் முடிந்த நிலையில பெரியவர் ஆசீர்வாதம் செய்யும் பொழுது எப்படி படிக்கிற என்று அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார். அந்த குழந்தை நெளிகிறாள். ஆனால் அந்த குழந்தையை அழைத்து வந்த தாய் பெரியவரிடம் சொல்லுகிறாள், பெரியவா ரொம்ப படிக்க மாட்டேங்கிறா, எப்ப பாரு விளையாட்டு. படிக்கிறதுன்னு சொன்னாலே இவளுக்கு ரொம்ப கசப்பா இருக்கு, எப்ப பாரு விளையாடிண்டே இருக்கணுங்கிறா, பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அழுதுண்டே போறா என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிள்ளைகளுடைய மனநிலையை அப்படியே எடுத்து சொல்லுகிறார். பெரியவர் அதை கேட்டு சிரிக்கிறார். சிரித்துட்டு, குழந்தைகள்னாலே அப்படித்தானே, இது விளையாடுகின்ற பருவம், அவர்களுக்கு விளையாட்டில் மனம் போகும், விளையாடணும், விளையாடினால்தான் உடம்புக்கும் ஆரோக்கியம். அடுத்து விளையாட்டில் தான் வெற்றி தோல்வி நமக்கு அறிமுகமாகிறது. சின்ன வயசில் விளையாடித்தான் நாம் வெற்றினா என்ன தோல்வினா என்ன என்பதை தெரிந்து கொள்கிறோம். அதில் ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, விளையாட்டில் வந்து ஒருவர் தோல்வி அடைந்தால் அந்த தோல்வி அன்றைக்கு மட்டும்தான். அதே விளையாட்டை இன்னொரு முறை விளையாடும் பொழுது நாம் வெற்றி பெறலாம், நமக்கு வெற்றி பெறுவதற்கு வழி இருக்கிறது. இதிலிருந்து ஒரு உண்மை தெரியும், வெற்றி என்பது நிரந்தரமானதல்ல. இன்றைக்கு தோற்றுவிட்டோம், இன்றைக்கு தோற்றுவிட்டதுனால என்றைக்கும் தோற்றவர்களாக ஆக மாட்டோம். நாளைக்கு நாம் இதை விட, இன்று விளையாடியதை விட சிறப்பாக விளையாடும் பொழுது வெற்றி நமக்கு வந்துவிடும். ஆக யார் சிறப்பாக விளையாடுகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி. இன்றைக்கு ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை விட சிறப்பாக விளையாடினார். அதனால நாம் வெற்றியை தூக்கி அவருக்கு கொடுத்து விட்டோம். சொல்ல போனால் தோற்றவர்கள் வெற்றியை தந்தவர்கள், வெற்றி பெற்றிருப்பவர்கள் அந்த வெற்றியை பிறருக்கு தரப்போகிறவர்கள். வெற்றி வந்து ஒருத்தர்கிட்ட நிரந்தரமா தங்கினதே கிடையாது. வெற்றியே தங்காத பொழுது தோல்வி மட்டும் எப்படி தங்கிடும்? தோல்வியும் ஒரு மனிதனிடம் தங்காது. அதை மீறி ஒருவன் எப்பொழுதும் தோல்வியாளனாக இருக்கிறான் என்று சொன்னால் அது தோல்வியினுடைய பிழை அல்ல, அவனுடைய பிழை. அவனுக்கு அதை தள்ளிவிட தெரியவில்லை. அதனால விளையாட்டு என்பது நமக்கு வெற்றி தோல்வியை எளிய அளவிலே வாழ்க்கையில பழக்க வைக்கிறது. பின்னாளில் மனிதர்களுடைய உறவு முறைகளில, தொழில் ரீதியாக, அப்புறம் சவாலான பல விஷயங்களை வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது அதிலே வெற்றி பெறுகின்ற, வெற்றி பெறுவதற்கான ஒரு பக்குவத்தை, ஒரு மனநிலையை நமக்கு இந்த
சிறு வயது விளையாட்டு தான் தருகிறது. இதையெல்லாம் சொல்லுகின்ற பெரியவர் விளையாடணும், ஒரு குழந்தை விளையாடலை என்ன தான் அது தவறு. அதே சமயம் இந்த குழந்தை விளையாடுவதை விட கூடுதலாக படிப்பில் கவனம் செலுத்தணும் என்று விஷயத்திற்கும் வருகிறார். அங்கே தானே எனக்கு சிக்கலே, இவளுக்கு படிப்பில் நாட்டமே வரமாட்டேன் என்கிறது, பிரியம் வரமாட்டேன் என்கிறது என்று சொல்லும்பொழுது இந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். உனக்கு ஔவையாரை தெரியுமா என்று கேட்க அந்த குழந்தை தலையசைக்கிறார். ஔவையார் அருளி செய்த விநாயகர் அகவல் என்கின்ற ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது, ரொம்ப சின்னது, அது வந்து ரொம்ப எளிய தமிழ். அதை வந்து சின்ன குழந்தைகள் வந்து பாராயணம் செய்தால் ஒரு 10-15 தடவை சொல்லுவதற்குள்ளாகவே அவர் மனசுக்குள்ளே தங்கிடும். விநாயகர் அகவலுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி. விநாயகர் அகவல் தான் ஔவையை கைலாசத்திற்கே கொண்டு போய் சேர்த்தது. குருவருளை அது நிறைய பெற்றுத்தரக்கூடியது. அவள் பாடின அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும், அகவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் மகா மகத்தான சக்தி, மந்திர சக்தி இருக்கு. அந்த மந்திர சக்தி நமக்குள்ளேயும் பேராற்றலை தந்து நாம் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை நமக்குள்ளே உருவாக்கும், படிப்பின் மேல் ஒரு பெரிய பிரியத்தை வளர்க்கும். அதனால் விநாயகர் அகவலை படிக்கச் சொல், அவள் பிறகு நன்றாக படிக்கக்கூடியவளாக ஆகிவிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் அகவல் பிறந்த சம்பவத்துக்கு உள்ளே போகிறார். இந்த விநாயகர் அகவல் எப்போ எப்படி உருவாச்சு தெரியுமா? அவை பாட்டிக்கு பிள்ளையார்னா ரொம்ப இஷ்டம். அவரால் தான் அவள் தன்னுடைய இளைய திருமேனியை முதிய திருமேனியாக மாற்றிக்கொண்டாள். நாடெங்கும் சென்று நல்ல கருத்துக்களை போதித்தாள். அவள் தந்த ஆத்திச்சூடிக்கு இணையாக ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு வரியில் மிகப்பெரிய பொருளை சொல்லுவது. இந்த உலகத்தில் ஒரு கவிஞன் அதற்கு பிறகு தோன்றவே இல்லை. நமக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய பெருமை, குறிப்பாக பெண் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. புலவர்கள்னு சொன்னாலே ஆண்கள், ஒரு ஆணாதிக்கம் இந்த இடத்துல தெரியும். அதில் ஒரு பெண், ஒரு ஒற்றை பெண்ணாக வந்து அத்தனை ஆண்களையும் புறந்தள்ளினவள் ஔவை. வள்ளுவர் கூட ரெண்டு வரியில் சொன்னதை அவை ஒரு வரியில் சொல்லியிருக்கிறாள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். அவள் சொன்ன ஆத்திச்சூடி இருக்க ஒன்றாம் வகுப்பில் பாடமாக வைத்து விட்ட காரணத்தினாலே அது சிறியது, மிக மலிவானதுன்னு நினைச்சிடக்கூடாது. இதை பிஹெச்டியில் வச்சுருந்தா கூட, இன்றைக்கு பிஹெச்டி படிக்கின்றவர்களுக்கு கூட ஆத்திச்சூடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருள் தெரியுமானா தெரியாது. ஆத்திச்சூடி அவ்வளவு அற்புதம் கொண்டது. அறம் செய்ய விரும்பு, ஏன் அறம் செய்யுன்னு சொல்லலை, அறம் செய்தே தீரணும் அப்படின்னு ஏன் சொல்லலை, ஏன் விரும்ப சொன்னாள், அறம் செய்வது நல்லதுன்னு சொல்லியிருக்கலாமே, அறம் செய்யுன்னு சொல்லியிருக்கலாமே. இப்படி அந்த ஒரு வரியை வைத்து கொண்டு நாம் கேள்வி கேட்பதற்கு ஏராளமான இடம் இருக்கிறது. ஏன் விரும்பு என்று சொன்னாள் அப்படின்னா, விரும்பினால்தான் நாம் விரும்புகின்ற விஷயத்தை தான் காலத்திற்கும் செய்வோம், இல்லைன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம். ஒரு முறை செய்து விட்டு விட்டு விடுவோம். ஒரு முறை செய்துட்டு விட்டுறக்கூடாது. காலம் முழுக்க உயிர் இருக்கின்ற வரை அறம், அறத்தோடு இருக்கணும். ஒருத்தன் அறம் செய்து கொண்டே இருக்கணும், அறத்தை விட்டு விலகக்கூடாது. அப்படின்னா அவன் அதை விரும்பினால்தான், அதனால தான் விரும்பு என்கின்ற வார்த்தையை அவள் போட்டாள். இப்படி ஒரு வரியை எடுத்துக்கொண்டு நாம் வந்து நிறைய பேசலாம். அவ்வளவு ஆழ்ந்த பொருளை சொல்லிவிட்டு போனாள் ஔவை. அதற்கு காரணம் கணபதி. அதனால் அவளுடைய இஷ்ட தெய்வம், அவளுக்கு எல்லாமே கணபதி தான். அந்த கணபதியை அவள் துதித்தாள். எப்போ? அதுக்கு பின்னால் ஒரு சம்பவம் இருக்கு. நால்வர் பெருமக்களில் சுந்தரர்னு ஒருத்தர், அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் என்று சொல்லுகிறோமே, அதில் வருகிற அந்த சுந்தரர், அவர் வந்து இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டு மனித வாழ்க்கை வாழ்ந்தவர். சுந்தரருக்கு இறைவன் வந்து ஒரு அனுகிரகம் பண்ணியிருந்தான். என்னென்னா, இந்த மனித வாழ்க்கை உனக்கு அழுக்கும் பொழுது சொல், நீ கைலாயத்திற்கு வந்து விடலாம். நீ எப்பொழுது விரும்புகிறாயோ அப்பொழுது கைலாயத்துக்கு வந்து விடலாம் அப்படின்னு. அதே போல் சுந்தரருக்கு ஒரு கட்டத்திலே வாழ்க்கையை அழுத்து போய் வாழ்ந்தது போதும், கைலாயத்திற்கு சென்று விடுவோம் என்று தோன்றுகிறது. அப்போது கேரளாவில் இருக்கக்கூடிய திருவிஞ்சைக்களம் அப்படிங்கிற ஊரில் சேரமான் பெருமான் நாயனார், சேரமான் பெருமான் சேர அரசனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு நாடு. அங்கே சேரமான்கிட்ட இருக்கார் சுந்தரர். ஒரு அரசன் இவரோ ஆண்டி, இவர் வந்து அவருக்கு நண்பர். சேரமான் வந்து சுந்தரரை வந்து மிகப்பெரிய அளவில் நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார். சுந்தரர் சொன்னபடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்.
சுந்தரரை தன்னுடைய அவையில் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜகுருவாக கருதி வரித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் திருவஞ்சைக்களத்தில் இருக்கும் பொழுது சுந்தரருக்கு கைலாசம் செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. உடனே கிளம்பிடுறார். தன் விருப்பத்தை ஈசனிடம் சொல்லவும் ஈசன் என்ன பண்ணுறான், இந்திரன் கிட்ட சொல்லி ஒரு ரதத்தை அனுப்புகிறான். அந்த ரதத்தில் ஏறிக்கொண்டு தன்னுடைய நண்பனான சேரமான் பெருமான் நாயனாரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறார். சேரமான் பெருமான் துடிக்கிறார், நீங்கள் போய்விட்டால் நான் மட்டும் இந்த நாட்டை ஆண்டு என்ன செய்ய போகிறேன், நீங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்தீர்கள், உங்கள் வழிகாட்டுதல் இருந்தது, எனக்கு இந்த மண்ணிலே ஒரு அரசனாக ஒரு ராஜாவாக இருப்பதை விட விண்ணிலே இறைவனுக்கு தொண்டு செய்வது எனக்கு ரொம்ப பெரியது, இது உங்களுக்கு தெரியாதா, ஆகையினால நானும் உங்களோடு வந்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த ரதத்தில் இடமில்லை. ஆனாலும் சுந்தரர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே அதாவது அந்த அரசனுக்கு இருக்கக்கூடிய பட்டத்து யானை அதனுடைய காதில் பஞ்சாட்சரத்தை சொன்னால் அந்த யானைக்கு கைலாயத்தில் வருகின்ற சக்தி வந்துவிடும். அதனால் அந்த பஞ்சாட்சரத்தை வந்து உபதேசிக்கிறார். பஞ்சாட்சரம் யானைக்கு உபதேசமான நிலையில் மன்னன் சேரமான் பெருமான் வந்து அந்த யானை மேல் ஏறிக்கொண்டு ரதத்தை பின்தொடர்கிறான். இப்போ இவனே போயிட்டான் அப்படின்னும் பொழுது மந்திரிகள் வீரர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், இப்பேற்பட்ட அரசன் இப்பேற்பட்ட குரு இல்லாத நாட்டில் நாம் மட்டும் எதுக்கு வாழணும் என்று சொல்லி வாள் எடுத்து அவர்கள் தங்கள் தலையை தானே வெட்டி கொள்ளுகிறார்கள். இதற்கு பேர் தற்கொலை அல்ல, இதற்கு வந்து ஒரு தியாகம்னு சொல்லணும். கோழைத்தனமாக வாழ பயந்து இறப்பது ஒரு விதம், இறைவனை சென்று அடைவதற்காக இப்படி செய்து கொள்வது என்பது இன்னொரு விதம். இவர்கள் அத்தனை பேருக்கும் ஸ்வேத தேகம் என்கின்ற ஒரு உடம்பு, விதேக தேகம் என்று ஒரு தேகம் கிடைக்கிறது. இந்த தேகத்தோடு இவர்கள் பின்தொடர்கிறார்கள். ஆக முதல்ல ரதத்தில் வந்து சுந்தரர், பின்னாலே யானை மேல் சேரமான் பெருமான், அதற்கு பின்னாலே மந்திரிகளும் வீரர்களும் கைலாயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று, நாளை சந்திப்போம். இன்னைக்கு நம்ம அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி நிறைய பகுதிகள் காத்துட்டு இருக்கு மார்னிங் கஃபேல. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்ததும் வந்துச்சு, எல்லா இடத்துலயும் இதை பத்தி தான் பேச்சு இல்ல? ஆமா சுவாதி, போன வாரம் வரைக்கும் ஹோட்டல் போய் சாப்பிட்டு பில்லு கூட வாங்காதவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்லு வாங்குறது மட்டும் இல்லாம டாக்ஸ் எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படிங்கறத பாத்துட்டு அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பேஸ்புக்னு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜிஎஸ்டி வந்து நல்லதா கெட்டதா, இல்ல வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தருமா லாஸ் தருமா, இதெல்லாம் நம்ம ஆர்கியூ பண்றதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் குரூப்போட ஃபவுண்டர் கிஷோர் பியானி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறத வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். ஒரு விஷயத்த வந்து அனுபவத்து மூலமா தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்பவே சரியா தான் சுவாதி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ரீசெண்டா என்னுடைய பக்கத்து வீட்டு அங்கிள் என்ன பண்ணிருக்காரு, பக்கத்துல இருந்து ஒரு இளநீ கடையில போய் வாங்கி இளநீ குடிச்சிருக்காரு. அவர் என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த மாதிரி இளநீ கடைக்கு போயிருந்தேன், நல்ல வேலை அங்க ஜிஎஸ்டி போடல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் யார் பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி பத்தின முழுமையான விவரம் தெரியாதவங்க தான். ஏன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருட்கள் போடுறாங்க. ஆக்சுவலி வந்து கொஞ்சம் வாரம் தான் இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பத்தி பேச போறாங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு புது டாபிக் வந்துடும், சோ அதுல வந்து எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மக்களோட பெரிய மைனஸே இந்த மறதி தான் கண்மணி. ஆனா என்னதான் ஜிஎஸ்டி பத்தி பேசினாலும் இதை வச்சு ஒரு காமெடியும் நடந்திருக்கு. அது என்னன்னா, ராஜஸ்தான்ல ஒரு பிறந்த குழந்தைக்கு ஜிஎஸ்டின்னு பேர் வச்சிருக்காங்க. குழந்தைக்கு ஜிஎஸ்டின்னு பேர் வச்சிருக்காங்களா? சரி, இது ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா? பெண் குழந்தைதான். நிஜமா சொல்ற, அதுவும் இந்த காலத்துல ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல போய் நேம் லிஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க, அதுவும் இல்லைன்னா ஜோசியர்காரர் கிட்ட போய் நியூமராலஜி படி பெயர் வைக்கிறாங்க. ஆனா இவங்க என்னடானா, ரொம்ப வித்தியாசமா அவங்களுடைய பெண் குழந்தைக்கு ஜிஎஸ்டின் பெயர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மிட் நைட் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, சோ அதனால உடனே வந்து ஜிஎஸ்டின் பேர் வச்சுட்டாங்க. சூப்பர்ல. இனிமே ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 1st அன்னைக்கு ஜிஎஸ்டி பாப்பாவோட பர்த்டேய இந்தியா முழுக்க எல்லாருமே கொண்டாட போறாங்க. இந்த வித்தியாசமான செய்தியோட யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகாலயர். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பாதஸ்தாசன ஸ்டைல்.
பாதஸ்தாசன ஸ்டைல் பட் இது ஒரு இன்வெர்டட் ஸ்டைல் என்னன்னா உங்களோட ஷோல்டர் பிரேஸ் ஃப்ரோசன் ஆயிருந்தா அதை ஓபன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த பாதஸ்தாசன ஸ்டைல். இதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் வார்ம் அப். ஏன் இந்த வார்ம் அப்? ஏன்னா பாதஸ்தாசனா பண்ணும் போது உங்க கால்கள்ல, அதாவது உங்களோட குதிகால் சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளவு எனர்ஜி ஹோல்ட் பண்ணி உங்க பாடியோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தான் உங்களால கீழே போக முடியும். அந்த பேலன்ஸ் கரெக்டா பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுல ஒரு வார்ம் அப் பார்க்க போறோம். வார்ம் அப் எப்படின்னா உங்க கைகளை இந்த மாதிரி ஒயிட் ஸ்ப்ரெட் பண்றது கூட இருக்கு. எவ்வளவு லெவலுக்கு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி, பிகினர்ஸ்னா நார்மலா இவ்வளவு லெவலுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க நல்லா ஆசனஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களோட லென்த்த அதிகரிக்கலாம். அதிகரிக்கிறதுனா என்ன மேக்சிமம் லிமிட்? இப்போ நான் உங்ககிட்ட உங்க மேட் இருக்கு, அப்போனா உங்களோட மேட்டோட லிமிட் இதுன்னா இந்த லிமிட்டுக்கு போகலாம். ஆனா இந்த லிமிட்டுக்கு போறதுக்கு உங்களோட ஆம்ஸ்ட்ரிங் இடம் கொடுத்துருக்கணும். அதுக்கு நாள் பட ப்ராக்டிஸ் பண்ணாதான் முடியும். அதுக்கு முன்னாடியே நான் ப்ரெஸ் பண்றேன், நான் புஷ் பண்றேன், அந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் பண்ணாது. பேக் வரும்போது கூட உங்களால டக்குன்னு வர முடியலன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க பெண்ட் பண்ணி ஒரு காலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ இப்போ நம்ம அந்த வார்ம் அப் எப்படி பார்க்கலாம். ஸ்லைட்டா ஓபன் பண்ணிக்கோங்க உங்களோட லெக். உங்களோட பாதம் கரெக்டா அவுட்வர்ட் பாக்குது, உங்களோட கை ஃப்ரண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது ரைட் சைட்ல நான் இப்ப மூவ் பண்ண போறேன்னா மெதுவா உங்க நீய மெதுவா முன்னாடி புஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது ஹீல்ல ப்ரெஷர் இருக்கும். உங்களுக்கு லெக் இன்ஜுரி ஆனா இந்த வார்ம் அப் பண்ணாதீங்க, உங்களுக்கு பெயின் தான் அதிகரிக்கும். ஸோ புஷ் பண்ணி ஹேண்ட்ஸ் இப்படி இருக்கு, மூச்சு உள்ள வெளியே, மெதுவா உள்ள வந்துடுங்க அண்ட் மெதுவா இன்னொரு காலுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணு அண்ட் மெதுவா. நம்ம இப்போ வார்ம்அப் பார்த்தோம், அது வந்து உங்களோட ஹீலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. ஆனா இன்ஜுரி ஆயிருந்தா அந்த வார்ம்அப் நீங்க பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, வலி ஏற்பட்டா அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. இப்ப பார்க்க போற ஆசனாவோட பாதஸ்தாசன் பட் உத்தானாசனோட வேரியேஷன்ஸும் வரும். ஏன்னா இது வந்து ப்ராப்பரா கம்ப்ளீட்லி உங்க செஸ்ட ஓபன் பண்றதுக்கும் உங்களோட ரிப்கேஜஸ் ஓபன் பண்றதுக்கு இந்த ஆசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா. அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட இன்டர்லாக் பின்னாடி பண்ணும்போது. இன்டர்லாக் பின்னாடி பண்ணும்போது பாருங்க இப்படி இருக்கு. இன்டர்லாக் பண்ணிட்டு நீங்க இப்படி இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணும்போது உங்களோட மூச்சு இழுக்கும்போது மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறை கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. அந்த மாதிரி சுருக்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியா அந்த ஆசனா வரும். இப்படி சுருக்கிக்கிட்டு மெது மெதுவா நீங்க உள்ள போலாம். மெதுவா நீங்க மேல வரலாம். இந்த அடிவயிறு உள்ள போலனா நீங்க நார்மலாவே வச்சு நீங்க குனிஞ்சிங்கன்னா ஹிப் ஓபன் ஆகாது, உங்களால உங்க செஸ்டை இங்க பதிய வைக்க முடியாது. ஸோ இன்னொரு தடவை காட்டுறேன், நீங்க இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு மெது மெதுவா நீங்க போங்க. மெதுவா போகும்போது மூச்சு உள்ள வாங்கும் போது இட்ஸ் ஓகே, பட் மூச்சு வெளியே விடும் போது உங்களோட அடிவயிறை நீங்க பிரஸ் பண்ணணும் அண்ட் நீங்க மெதுவா மேல வரலாம். இந்த மாதிரி வரைந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களோட ஹிப் போன்ஸ் ஓபன் ஆகுறதுக்கும் உங்க ஷோல்டர் ஃப்ரீஸ் ஆகாம நல்ல ப்ராப்பர் மாய்ஸ்சர் இருக்க வைக்கிறதுக்கும் இந்த ஆசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இதை பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ரெண்டு கால்களுமே சீரா இருக்கணும். ஒரே இடத்துல உங்க கால்கள் இருக்கணும். இதை ஓபன் ஆகி வச்சிருந்தா உங்களுக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு விஷயம், நீங்க இதை பிடிச்சி இப்படி பண்ணும்போது உங்க மார்பு பகுதியை முன்னாடி தள்ளி உங்களோட ஹிப்பை பின்னாடி புஷ் பண்ணணும். அந்த மாதிரி புஷ் பண்ணும்போது தான் உங்க அடிவயிறும் இறங்கும் உள்ள. இல்லை நான் நார்மலா இப்படியே இருக்கிறேன், நான் இப்படியே பெண்ட் ஆகுறேன்னா இவ்வளவுதான் போக முடியும். ஸோ சர்டனிட்டி என்னன்னா மார்பு பகுதியை கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஹிப்பை பின்னாடி தள்ளும்போது அடிவயிறு கரெக்டா உள்ள இறங்கணும். அப்போதான் நீங்க உங்களோட கைகளை எடுத்து கம்ப்ளீட்டா நீங்க உள்ள போய் பிராக்டிஸ் பண்ண முடியும் அண்ட் மெதுவா நீங்க மேல வரலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது க்ரோயின், அதாவது உங்களோட பட்லைன்ல இருக்கிற மசில்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் நல்ல ஓப்பனிங் கிடைக்குது. இந்த மாதிரி டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட எக்ஸ்ட்ரா ஃபிளாப் கொலஸ்ட்ராலுக்கு இது ஒரு பெரிய ரெமெடி.
இன்னைக்கு நீங்க ஒரு பாதஸ்தாசன் அண்ட் உத்தானாசன் ஓட காம்பினேஷன் பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். கண்மணி, நல்லவேளை ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த மிட் நைட் குழந்தை பிறந்தது. இதே வேற ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ண டைம்ல வந்து அந்த குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? என்ன வச்சிருப்பாங்க? ஆவாஸ் யோஜனா இல்ல ஜன்தன் யோஜனான்னு வச்சிருப்பாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்க எல்லாருக்காகவும் மார்னிங் கஃபேல காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, நம்ம வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் ரோட் சைட்ல வந்து நிறைய வியாபாரிகள் சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இல்ல பொம்மைகளோ இல்ல வந்து ஸ்நாக்ஸோ விக்கிறத பாத்திருக்கோம்ல. ஆமா ஸ்வாதி, ரோட்ல நடந்து போகும்போது நானும் இந்த மாதிரியான வியாபாரிகள் எல்லாம் பார்ப்பேன். அவங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்களாம் எவ்வளவு சம்பாதிப்பாங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு சஃபிஷியண்டா இருக்குமா, எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் எழும். ஆனா ரோட் சைட்ல ஸ்நாக்ஸ் வித்தே ஒருத்தர் ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறாராம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 8,000ஆ? அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2,40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரா? எப்படி ஸ்வாதி இவ்வளவு சம்பாதிக்கிறாரு? யார் அவரு? ஆக்சுவலா இவர் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்த ஐல்டன் அப்படிங்கிறவரு. இவர் வந்து பட்டறையில வந்து முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சோ அதுல வர வருமானத்தை வச்சுதான் வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அது வந்து சஃபிஷியண்டா இல்ல, சரி வேற என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போதுதான் ரோட் சைட்ல ஸ்நாக்ஸ் விற்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு தோணி இருக்கு. சோ வந்து ரோட் சைட்ல வந்து ஸ்நாக்ஸ் விற்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பிசினஸ் வந்து அவருக்கு சரியா போகல. அப்பதான் அவருக்கு வந்து வேற ஒரு ஐடியா தோணி இருக்கு. அந்த ஐடியா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. சூப்பர். அந்த ஐடியா என்ன அப்படிங்கறத சீக்கிரமா சொல்லு. நம்ம ஊருக்கு அது செட் ஆகுதா இல்லையாங்கறத நம்ம யோசிக்கலாம். ஆக்சுவலா ஒரு ஆபீஸ்க்கு வேலை பார்க்க போற மாதிரி வந்து ஷர்ட் பேண்ட் அப்புறம் ஷூ டை இதெல்லாம் கட்டிட்டு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தர் ரோட் சைட்ல ஸ்நாக்ஸ் வித்தா எப்படி இருக்கும்? என்ன தோணும்? இந்த மாதிரி சின்ன வேலை செஞ்சாலும் அது எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பண்றாரு அப்படின்னு போற வரவங்க எல்லாம் கண்டிப்பா ஆச்சரியத்தோட அவரை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஆச்சரியம் தான் வந்து அவருக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸும் இருக்காங்களாம். அண்ட் அவங்களோட ஒய்ஃப் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த ரோட் சைட்ல வந்து ரொம்ப வெயில நிறைய வேலை செய்யறதுனால ஸ்கின் கேன்சர் வரும் அப்படிங்கறதுனால ஒரு ஜென்ரலா ஒரு கடை மாதிரி செட்டப் பண்ணி செட்டில் ஆகுறதா அவங்களோட ஐடியா. சூப்பர் ஸ்வாதி. எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அந்த வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தியாசமான ஒரு ஐடியா அப்படிங்கறத இவருடைய கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப காமன் டாபிக் கூட. அதாவது வந்து ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா இது இந்த இஷ்யூ வந்திருக்கும். அதாவது ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப்னா என்ன, இது ஏன் வருது, யாருக்கு வரும், அண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கூட நம்ம பேச போகிற டாபிக். ஸோ டேண்ட்ரஃப்னா என்ன, உங்களுக்கு தான் வந்து அந்த டேண்ட்ரஃப். இப்போ வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, இதை வந்து நாங்கள் செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேண்ட்ரஃப் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம ஸ்கேல்பில் ஸ்கின்னில் ஃப்ரம் பிறந்த டைம்லேருந்து நம்ம இறக்குற டைம் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கிற ஒரு ஃபங்கஸ், அதாவது பூஞ்சாங்கிருமி. இதுக்கு பேர் தான் மாலசீசியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் எலிமெண்ட். இந்த ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்தோ வந்து பிறக்கிற டைம்லேருந்து இருக்கே தவிர, இது வந்து அந்த அடோலசன்ஸ் டைம், அதாவது ஒரு 11 இயர்ஸ் 12 இயர்ஸ், எப்போ வந்து ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்டில் தான் வந்து இந்த ஃபங்கஸ் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டோஸ்ட்ரோனுங்கிற ஹார்மோன் நம்மளை வந்து ஆயில் செக்ரீஷனை ஸ்கேல்பில் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஒரு ஃபங்கஸ் வந்து உங்களுக்கு ஆயிலில் தான் வந்து வளருமே. ஸோ இப்போ ஐ திங்க் இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து அந்த 11-12 இயர்ஸ் டைமில் தான் வந்து அந்த ஃபங்கல் க்ரோத்து அதிகமாகும் போதுனால டேண்ட்ரஃபும் அதிகமாக ஆரம்பிக்குது நம்மளுக்கு. இப்போ டேண்ட்ரஃப்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர் இப்போ ரெண்டு ஸ்பெக்ட்ரமுங்க. அதாவது டேண்ட்ரஃப்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ, ஆனால் வந்து எது ரொம்ப மைல்டாகவும் இருக்கலாம் இல்லை ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கும்போது தான் நம்ம அதை ஆக்சுவலி டேண்ட்ரஃப்னு சொல்கிறது. ரொம்ப வந்து அதாவது வந்து சின்ன சின்ன பொடி பொடியாக வந்து ஒரு செதில் மாதிரி வருது, ஒரு ஸ்லைட் இச்சிங் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு சம்டைம்ஸ் வந்து பிளாக் ஷர்ட் இல்லைனா வந்து டார்க் கலர் க்ளோத்ஸ் போடும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒயிட் ஃப்ளேக்ஸ் மாதிரி விழருது, இதுதான் வந்து டேண்ட்ரஃப்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஆஃப்டர் அந்த 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் எப்போது ஒரு வாட்டி யூஸ்வலி ஒரு சீசனலாக வந்து மோஸ்ட் பீப்புளுக்கு வந்து போகிறது தான் உண்டு. இது ஏன் சீசனலாக வருது அப்படின்னா, அதுக்கும் வந்து எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா அந்த ஃபங்கல் எலிமெண்ட் தான். விண்டர் சீசனில் இந்த ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகிறதுனால நம்ம பாடி வந்து இந்த ஃபங்கஸை வந்து வெளியே புஷ் பண்ண ட்ரை பண்ணும். இது எல்லாருக்குமே நடக்குமா? கிடையாது. ஏன்னா இந்த ஃபங்கஸ் தான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கும் இந்த ஃபங்கஸ். பட் சில பேருக்கு அந்த வந்து அந்த பாடி வந்து அந்த ஃபங்கஸை வெளியே தள்ள பார்க்கும். அந்த வெளியே தள்ளும்போது எப்படி அதை தள்ள முடியும்? மேலே இருக்கிற தோலை வந்து செல்ஸ் இதெல்லாம் உதிர வச்சு தான் அந்த ஃபங்கஸை வெளியே தள்ள முடியும். அதனால தான் வந்து எப்போ இந்த ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகுதோ, விண்டர் சீசன் அதாவது டிசம்பர் டைம், அப்போது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது.
அண்ட் டேண்ட்ரஃப் வந்து கியூர் பண்ணிட முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. டேண்ட்ரஃப் இஸ் நாட் அ கியூரபிள் கண்டிஷன், இட் இஸ் அ கண்ட்ரோலபிள் கண்டிஷன். எப்போ வருதோ அப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதுதான் வந்து நம்மளால முடிஞ்ச விஷயம். ஸோ நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுவாங்க டேண்ட்ரஃப்க்கு, அதாவது வந்து ஆப்பிள் சிடார் வினிகர், பேக்கிங் பவுடர், இல்லை கர்டு, இதெல்லாம் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப மைல்டு இஷ்யூவாக இருந்துச்சுன்னா இது மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்கேல்ப் மேலாப்பில் இருந்து தோலை வந்து உதிர வச்சு கொஞ்சம் மேபி ரிலீஃப் கொடுக்கலாமா இருக்கும். பட் ரொம்ப சிவியர் ப்ராப்ளமாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் மே நாட் கிவ் யூ அ சொல்யூஷன். அப்போ வந்து உங்கள் கண்டிப்பாக உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கு டைம் கண்டிப்பாக வந்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ டேண்ட்ரஃப் வந்து எல்லாருக்குமே வருமா இல்லை சில பேருக்கு தான் வருமா அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட டவுட் இருக்கும். அதாவது சில பேர் தான் அந்த பாடி ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபங்கஸை வெளியே புஷ் பண்ணுற ரெஸ்பான்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பாடி வந்து ஓகே அந்த ஃபங்கஸ் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னு விட்டுரும், அவங்களுக்கு வந்து அந்த ரியாக்ஷனும் இருக்காது பெரிய டேண்ட்ரஃபும் இருக்காது. ஆனால் ஃபங்கஸ் வந்து எல்லாருக்குமே ஸ்கேல்ப்ல இருக்கும். இது வந்து கமென்சால் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம பாடியிலே இருக்கிற ஒரு ஃபங்கஸ். அது ஒன்லி அடல்ட்ஸுக்கு மாத்திரம்தான் இது வருமா அப்படின்னா கிடையாது, ஈவன் குழந்தைங்களுக்கு கூட. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் குழந்தை பிறந்த வரைக்கும் அம்மாவோட ஹார்மோன் வந்து குழந்தை உடம்புல சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த டேண்ட்ரஃப் வந்து கிரேடில் கேப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கு கட்டிட்டு இருக்கோம் குழந்தைக்கு. ஸோ அதோடு கூட வந்து ஒரு டேண்ட்ரஃபோட ஒரு பர்டிகுலர் பகுதி தான் அது. அண்ட் யூஸ்வலி 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த ஹோல் டேண்ட்ரஃப் இஷ்யூ கிளியர் ஆகிடும். சில குழந்தைங்களுக்கு அது வந்து அப்டில் 1 இயர் டைம் கூட இட் கேன் கண்டினியூ. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இட் இஸ் எசென்ஷியல். ஸோ டேண்ட்ரஃப்க்கு வந்து வேற என்ன குவஸ்டின்ஸ் காமனாக கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதாவது கொஞ்சம் ஸ்கேல் பிச்சியாக இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம ஊரில் பண்ணுறது என்ன, கோகோனட் ஆயில் எடுத்து நல்லா தேய்ச்சி நம்ம வந்து குளிச்சா போயிடும் அப்படிங்கிறத ஏதோ அழுக்கு இருக்கிற மாதிரி தே வில் ஃபீல். சி, கிளீன் ஸ்கேல்ப், அதாவது கிளீன் அண்ட் டர்ட்டி ஸ்கேல்புக்கும் டேண்ட்ரஃப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. டர்ட்டி ஸ்கேல்புங்கிறது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப வாஷ் பண்ணாமல் ஒரு அழுக்காக கிரீஸியாக இருக்கும்போது அதனால வர இரிட்டேஷன் வந்து வேறு சுச்சுவேஷன் கம்ப்ளீட்லி. வெரஸ் டேண்ட்ரஃப்ங்கிறது உங்களுக்கு கிளியர்லி ஒரு எக்ஸ்ட்ரீம் இச்சிங் இருந்து ஒரு ஸ்லைட் ரெட்னஸ், அந்த ஸ்கேல்பே கொஞ்சம் ரெட்னஸ் ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு கொஞ்சம் அந்த அதாவது இந்த ஃபோர்ஹெட் லைனுக்கு கீழே ஒரு ரெட் லைன் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தான் மோர் இண்டிகேஷன் ஆஃப் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டேண்ட்ரஃப் அதாவது செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்குன்னு சொல்றது நம்ம. அண்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ஃபங்கஸ் வந்து ஆயிலில் தான் வளரும். அதனால கோகோனட் ஆயில் வந்து போடுறது மே நாட் பி குட் வென் பீப்புள் ஹாவ் டேண்ட்ரஃப். அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லலாம். ஏதாவது கோகோனட் ஆயிலை போட்டு அதை ஊற வச்சு அப்புறம் வாஷ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃபோட கவுண்ட் வந்து அதாவது அந்த ஃபங்கல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டேண்ட்ரஃப் இன்னுமே ஜாஸ்தியாக சான்ஸ் இருக்குது. ஸோ என் பேஷண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா ஐயோ இப்போ ஹேர்லாம் வர வர ஆகிடுமே டாக்டர் அப்படின்வாங்க. நான் என்ன யூஸ்வலி சொல்கிறதுனா கோகோனட் ஆயில் ஆஃப்டர் பாத் ஒரு 2 டிராப், இட்ஸ் அ குட் ஹேர் கண்டிஷனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். பட் முடிக்கு மாத்திரம் போடுங்க, ஸ்கேல்ப்பில் போட்டு தேக்காதீங்க. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க சொல்கிறேன் நான், ஒருவேளை உங்களுக்கு நிஜமாவே அந்த டேண்ட்ரஃப் இஷ்யூ இருந்துச்சுன்னா 2 சொட்டு ஜஸ்ட் கோகோனட் ஆயில் ஒரு செமி வெட் ஆர் செமி ட்ரை ஹேருக்கு லேஸாக போட்டு ஒரு கண்டிஷனராக யூஸ் பண்ணுங்களே தவிர டோன்ட் புட் இட் இன்டு த ஸ்கேல்ப் அண்ட் ட்ரை மசாஜிங் த ஸ்கேல்ப் வென் யூ ஹேவ் டேண்ட்ரஃப். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டேண்ட்ரஃப்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ் ரொம்ப சில பேருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகுங்க. இதுக்கு வந்து ப்ரூவன் ஹோம் ரெமெடி எதுவும் கிடையாது. பட் ஆப்பிள் சிடார் வினிகர், பேக்கிங் சோடா, கர்டு இதெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுறது. பட் ஆஸ் அ டாக்டர் ஐ ஹாவ் டு டெல் யூ வாட் வில் டெஃபினெட்லி ஒர்க். வாட் வில் டெஃபினெட்லி ஒர்க்குங்கிறது ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் டூ ஒர்க். அதாவது வந்து உங்களுக்கு அந்த ஃபங்கல் எலிமெண்ட்டை அந்த ஃபங்கஸ் கிருமியை குறைக்கிறதுக்குரிய ஷாம்பூ. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வாங்குறது, ஃபார்மசியில் தானே போய் வாங்குறது, இல்லை செல்ஃப் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறது, யூஸ்வலி எல்லாருமே பண்ணுறது இதுதான் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எந்த ஃபங்கஸ்க்கு எது கரெக்டாக கேட்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியறதில்ல. ஜென்ரலைஸ்டாக ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு உங்கள் டெர்மட்டாலஜிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி போகிறது பெட்டர். அண்ட் இன்னொன்று, எப்போவுமே வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூங்கிறது உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் எத்தனை நேரத்துக்கு எடுக்க சொல்கிறாங்களோ, சப்போஸ் 2 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கன்னா 2 மந்த்ஸோடு நிறுத்திடுங்க. ஏன்னா அதே ஒரு ரெகுலர் யூஸ் ஷாம்பூவாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. டோன்ட் யூஸ் ஆன்டிஃபங்கல் ஷாம்பூஸ் அஸ் ரெகுலர் யூஸ். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபங்கல் கிருமிக்கு வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டே இருக்காது. ஏன்னா அந்த ஃபங்கஸ் கிருமி அதுலேயும் வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது வர ஆரம்பிச்சிடும். Number 1, use as per your dermatologist guideline. Number 2, use only for that particular required time. அதாவது எத்தனை மாதம் சொல்கிறாங்களோ அத்தனை மாதம் மாத்திரம் யூஸ் பண்ணி நிறுத்திடுங்க. அதை இதுக்கு வந்து கம்ப்ளீட் கியூர் கிடையாது. சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியர் டேண்ட்ரஃப் இருக்கும், ரொம்ப ஃப்ளேக்கிங் அதிகமாக இருக்கும், க்ரீஸியாக இருக்கும் பயங்கரமாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஓரல் ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட்டும் சம்டைம்ஸ் தேவை இருக்கலாம். அது வந்து யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஷுட் கிவ் இட் யூ பை ப்ரிஸ்கிரிப்ஷன். இது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஏன்னா நிறைய பேர் அந்த டேண்ட்ரஃப்ங்கிற போது டாக்டர் போகவே மாட்டேங்குது போகவே மாட்டேங்குது வந்துகிட்டே இருக்கு எனக்கு லைஃப் ஃபுல்லாக இது இருக்குமா. சி இட் இஸ் ஒன்லி யுவர் பாடிஸ் ரெஸ்பான்ஸ் டு அ ஃபங்கல் எலிமெண்ட். ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரீட்டபிள் பட் இட் இஸ் கண்ட்ரோலபிள். தெர் இஸ் நோ பெர்மனன்ட் கியூர் ஃபார் யுவர் டேண்ட்ரஃப், தெர் இஸ் ஆல்வேஸ் அ கண்ட்ரோலபிள் சொல்யூஷன். ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடிங்க. ஹாவ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். எவ்வளோக்கு எவ்வளோ ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறீங்களோ, அதாவது வந்து ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, மது அருந்தல், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து டேண்ட்ரஃப் இஷ்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். லாட் ஆஃப் லிக்விட்ஸ் இன் அ டே, நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கீப் யுவர் ஸ்கேல்ப் கிளீன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே வந்து சி ஒன்று வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறது ரெகுலர் வாஷிங், அட்லீஸ்ட் ட்வைஸ் எ வீக் வாஷ் யூர் ஹேர். எஸ்பெஷலி நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி இருக்கிற கிளைமேட்ஸ்க்கு இட்ஸ் வெரி ஸ்வெட்டி, ரொம்ப வந்து உங்களுக்கு பிசுபிசன் ஆகிற கிளைமேட்டில் ஈஸியாக ஃபங்கல் கவுண்ட் அதிகமாகிடும். ஸோ க்ளீனாக வச்சுக்கோங்க ஸ்கேல்ப்பை. பட் ஆன் தி அதர் சைட் டோன்ட் ஓவர் வாஷ் த ஸ்கேல்ப். அதாவது சில எஸ்பெஷலி மென் ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் வாஷ் பண்ணுவாங்க, டெய்லி ஸ்கேல்ப் வாஷ். தட் இஸ் நாட் நெசசரி. நீங்கள் ரெகுலராக நம்ம பாடி செக்ரேட் பண்ணுற ஆயிலையுமே நீங்கள் வந்து எடுத்துருவீங்க அந்த சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் ஷாம்பூஸ் வச்சு. ஸோ யூஸ் அ மைல்ட் ஷாம்பூ டு வாஷ் யுவர் ஹேர் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். யூஸ் இட் 3 times a week. அது மோர் தென் என்ன, அதுக்கு மேலே தேவையில்லை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனர் போடும்போது மேக் ஷுர் தட் யுவர் கண்டிஷனர் இஸ் நாட் ஆன் த ஸ்கேல்ப். அதாவது கண்டிஷனருங்கிறது எப்பவுமே முடிக்கு தானே தவிர இட் இஸ் நாட் ஃபார் த ஸ்கேல்ப். அதே மாதிரி ஷாம்பூ வந்து ஸ்கேல்புக்கு தானே தவிர இட் இஸ் நாட் ஃபார் த ஹேர் பர்சே. ஸோ ஷாம்பூங்கிறது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்டிஷனர் அந்த ஹேரை சாஃபன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல தண்ணி போட்டு ரின்ஸ் அவுட் பண்ணிடுங்க. அது பண்ணும்போதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆயில் கண்டென்ட் இந்த கண்டிஷனர் வந்து இல்லைன்னா ஃபங்கஸை வளர்க்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் தலையை மேலே டில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சச் தட் அந்த ஹேர்லேருந்து விழற டேண்ட்ரஃப் எல்லாம் பின்னாடி போகணுமே தவிர இட் ஷுட் நாட் கீப் ஃபாலோயிங் ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களோட ஸ்கேல்ப் டேண்ட்ரஃபை டு கண்ட்ரோல் இட், டு கண்ட்ரோல் இட். மார்க் மை வேர்ட்ஸ், கண்ட்ரோல் இட். ஆல் தீஸ் ஆர் டிப்ஸ், மேக் ஷுர் த யூ மேக் குட் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ. கண்மணி, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட வேலையை நம்ம ரொம்ப மதிச்சு ரசிச்சு செஞ்சோம்னா கண்டிப்பா சக்சஸ் தான். கரெக்டா சுவாதி, நம்மளுடைய சென்னையை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ டிராபிக் போலீஸ் இருக்காங்க. ஆனா டிராபிக் போலீஸ் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் ஜங்ஷன்ல இருக்கிற டிராபிக் போலீஸ் குமார் அவர்கள் தான். ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய வேலையை நம்ம யூனிக்கா இன்னோவேட்டிவா செஞ்சோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாவே பாப்புலர் ஆயிடலாம். அதுதான் நம்மளுடைய வேலைக்கு நம்ம தர மரியாதையாவும் இருக்கும். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி தான் நாங்க மார்னிங் கஃபேல பேச போறோம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. சுவாதி, சந்தோஷத்திலேயே அதிகமான சந்தோஷம்னா நீ எதை சொல்லுவ? கண்டிப்பா மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுலதான். கரெக்டா சொன்ன. நம்ம ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த சமயத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் இருக்கு இல்லையா, அது சிறந்த குணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு செயல்ல தான் ஈஜிப்ட்ல இருக்கிற ஒரு லேடி டாக்டர் செஞ்சிருக்காங்க. லேடி டாக்டர்னா அப்ப கண்டிப்பா வேற ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது என்னால கெஸ் பண்ண முடியுது. பட் அவங்களுக்கு என்ன கஷ்டம்? கரெக்டா தான் சுவாதி கெஸ் பண்ணிருக்க. ஈஜிப்ட்ல இருக்கிற லேடி டாக்டர் தான் மெர்வத் முகமது. இவங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட். இவங்க வந்து நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் போது அவங்க வேலை செய்யற அதே ஹாஸ்பிட்டலுக்கு பிரசவ வழியால இன்னொரு பெண் வந்திருக்காங்க. ஏய், ஆக்சுவலி வந்து நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் போது அவங்க டியூட்டிக்கு வரதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் இல்ல? ஆமா, அந்த சமயத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கும்போது இவங்களுக்கு பிரசவ வலி வந்திருக்கு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஆக்சுவலா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்ததே ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா உடனே போய் அவங்களும் அட்மிட் ஆகலாம் இல்லையா? இல்ல, அதான் அவங்க செய்யவே இல்லை. தன்னுடைய வலியை பொறுத்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து முடிச்ச பிறகுதான் தன்னைத்தானே கவனிச்சுக்க மெர்வத் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா கட்ஸ் வேணும். சரி, அவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்தது? இல்ல சுவாதி, அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. அவங்களுடைய கருப்பைக்கு வெளியில அந்த குழந்தை வளர்ந்திருந்ததால அவங்களுக்கு கரு சிதைவு ஏற்பட்டுடுச்சான். ரொம்ப ஒரு சேடான நியூஸ் தான். ஆக்சுவலி இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நம்மளோட கஷ்டத்தை நம்ம பொறுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கஷ்டம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சீக்கிரமே வந்து மெர்வத்துக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இந்த தகவலோட அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. குழந்தைங்களுக்கு ஆதரவா இருங்க அப்படின்னு சொல்லி பல தடவை நான் வந்து ப்ரோக்ராம்ல சொல்லியிருப்பேன். ஆதரவாக இருக்கிறதுனா என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சொல்சுமே தெரியறதில்ல. நம்மலாம் வந்து ரொம்ப லிமிட்டடான டாய்ஸோ பொருளோட வளர்ந்ததுனால இந்த ஜென்ரேஷனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, பொருள் அளவில் குழந்தைங்களுக்கு திங்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் ஆதரவு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆதரவு அப்படிங்கிறது அது கிடையாது. குழந்தைங்களுக்கு வந்து மெட்டீரியல் திங்ஸ், நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் வந்து என்றைக்குமே புரியாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது ஹவு கேன் வி பி சப்போர்ட்டிவ், குழந்தைக்கு ஆதரவாக நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது.
ஃபஸ்ட்டு எப்போவுமே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சப்போர்ட் காட்டணும் அப்படின்றது பாராட்டல் மூலமாக. ஒரு உங்கள் குழந்தையே வந்து ஒரு விஷயத்த செய்கிறாங்க இல்லை அவங்க வந்து ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த முயற்சியை வந்து பார்த்து நோட் பண்ணி அதை வந்து நம்ம அவங்களுக்கு பாசிட்டிவான வார்த்தைகளில் சொல்கிறது தான் முதல் தடவை நம்ம ஆதரவு காட்டுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நீட்டாக வரலனா கூட அந்த ஏ கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்ணு ரொம்ப அழகாக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்றது உங்கள் ஃபீலிங்ஸ் மேலே சொல்லுங்கள். நீங்கள் உடனே அது நீட்டாக இருக்குது குட்டாக இருக்குது நீ குட் பாய் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஓ நான் எழுதுனா தான் குட் பாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களோட சுயமதிப்பு வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் சரியாக எழுதலைன்னா அம்மாவுக்கு வந்து நம்ம குட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நம்ம இன்ஸ்டெட் என்ன பண்ணணும், கண்ணு நீ ரொம்ப அழகாக எழுதியிருக்க அதில் நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிறது நம்மளோட இமோஷன்ஸ் மேலே நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கும்போது என்னால் அம்மா சந்தோஷப்படுறாங்க அப்பா சந்தோஷப்படுறாங்கன்றது வந்து குழந்தை புரிஞ்சுக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சப்போர்ட். ரெண்டாவது விஷயம், உங்கள் குழந்தை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் காட்டுறாங்க, யார்கிட்டயா வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லை ரொம்ப கைண்டாக இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் மற்றவங்க முன்னால் சொல்கிறது அவன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டைப்புங்க, யாராவது வந்து பேக் கஷ்டப்பட்டு தூக்குனா கூட என் பையன் முதல்ல போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பான், என்ன கூட கிச்சனில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும்போது குழந்தைக்கு இதில் ரெண்டு வகையான ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஃபஸ்ட்டு அம்மா அப்பா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதையும் வந்து நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இது வந்து அந்த பாசிட்டிவான பிஹேவியரை வந்து வளர்த்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல பேஸாக செட் ஆகும். ஏன்னா நிறைய டைம்ஸ் வந்து பெற்றோர்களாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா பண்ணக்கூடிய தப்பை வந்து நம்ம பெருசுப்படுத்திடுறோமே வெளியே பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நம்ம பாராட்டுறது குறைவு. ஸோ அதனால் அந்த வகையில் நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் செகண்ட், வந்து அவங்க செய்யக்கூடிய பாசிட்டிவான ஆக்ஷன்ஸை வந்து நீங்கள் சரியானபடி டெவலப் பண்ணலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த அப்ரிசியேஷன் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அவங்களோட ஆக்ஷனுக்கும் கொடுங்க, அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கும் கொடுங்க. கண்ணு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று, அதே சமயத்தில் நீ ரொம்ப அழகாக எழுதியிருக்கேன்னு சொல்கிறது ஒன்று, இன்னொன்று நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மூணு வகையான அப்ரிசியேஷனுமே தேவை. ஏன் அப்படின்னா ஒரு இதில் வந்து அந்த குழந்தையை வந்து நீங்கள் பாராட்டுறீங்க, ரெண்டாவது அவங்க செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் பாராட்டுறீங்க, மூணாவது அவங்க உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படிங்கிறத வந்து செக்யூரிட்டி மூலமாக செட் பண்ணி கொடுக்குறீங்க. இந்த மூணுமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு செல்ஃப் இமேஜும் கொடுக்கும், அவங்களுக்கு வந்து சுயமதிப்பையும் வந்து ரொம்ப ஏற்றி விடும். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து சின்ன சின்ன முடிவுகள் நம்ம எடுக்கிறோம். இப்போ ஒரு ஹாலிடேக்கே நம்ம எங்கே போகணும் இல்லை யாரையா மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா எத்தனை மணி நேரம் அங்கே இருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகள் நம்ம எப்போவுமே எடுக்கிறது உண்டு. அந்த மாதிரி முடிவுகளில் உங்கள் குழந்தை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை வந்து குழந்தையவே வந்து டிசிஷன் எடுக்க விடுங்க. இது வந்து ஒரு சில சமயம் நான் பெற்றோர்கள்ட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு 8 இயர்ஸுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஆன்லைன் போயிட்டு இப்போ ஹாலிடேஸ்க்கே ஏதோ ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. முதல்லலாம் ஊருக்கு போகணும் அப்படின்னா அம்மா வீட்டுக்கு போகிறதோ இல்லை தெரிஞ்சவங்க வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதோ தான் வந்து ஹாலிடேஸ் அப்படின்னு இருந்தது. இப்போ நம்மளே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் போய் ஏதாவது பேக்கேஜ் டீல் இருக்கா, ஏதாவது வந்து நம்ம பிடிச்ச இடத்துக்கு போக முடியுமா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது உங்கள் குழந்தையவே வந்து சூஸ் பண்ணவும் விடுங்க. அவங்கக்கிட்ட பட்ஜெட் இது கண்ணு இந்த பட்ஜெட்குள்ளே நம்ம பார்க்குறோம், நீ ஆன்லைன் போய் பார்க்குறியா, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன்லாம் ஈஸியாக புரியுது. நீங்கள் கூடவே உட்காந்து ஓ இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கும், இந்த ஏரியா இப்போ இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து மியூசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு குழந்தையுமே அதில் வந்து நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைக்கு வந்து அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்துல ஒரு பேர்ட் சாங்க்சுரியோ இல்லை ஒரு நேச்சுரல் ரிசர்வோ இருக்கலாம். ஸோ அந்த குழந்தை வந்து ஓ அம்மா அப்பா வந்து நம்மளுக்காக இந்த மாதிரி ஒரு 4-5 சூஸ் பண்ணியிருக்காங்க, கடைசியில் எனக்கு பிடிச்சிருக்கிறத வந்து அவங்க சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லவே பூஸ்ட் பண்ணிவிடும். ஏன்னா இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நம்மலாம் வளர்ந்த விதத்தில் அப்பாவோ தாத்தாவோ டிசைட் பண்ணிடுவாங்க, எல்லாருமே அதை வந்து சைலண்டாக ஃபாலோ பண்ணோம். ஸோ ஒரு வகையில் வந்து லேட்டர் ஆன் லைஃப்பில் வந்து நம்ம ஃபெயில் பண்ணுறதுக்கு பயந்தோம், டிசிஷன் எடுக்கிறதுக்குமே பயந்தோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்கள் குழந்தை வந்து எல்லா டைம்லேயும் பர்ஃபெக்ஷன் வந்து ரீச் பண்ணாது.
நிறைய டைம்ஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸுமே கூட பண்ணுவாங்க. நம்ம வந்து உண்மையில் ஆதரவாக இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் தான் நம்ம காட்ட முடியும். உங்கள் குழந்தை வந்து ஒரு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அதில் வந்து வெற்றிகரமாக வர முடியல அப்படின்னா அந்த டைமில் இன்னுமே அவங்கள மட்டம் தட்டுறதுக்கு பதிலாக அந்த டைமில் அவங்கள வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி விடுங்க. நம்ம என்கரேஜ் பண்ண என்கரேஜ்னால் மிஸ்டேக்கை என்கரேஜ் பண்ண சொல்லலை, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஆதரவாக இருக்க சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து கண்ணு நம்ம இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், சொல்யூஷன் நம்ம எப்படி தேடலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தையோட டிஸ்கஸ் பண்ணி நீங்க எப்பவுமே கூட இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது நம்ம பொருள் 1000 விஷயம் வாங்கி கொடுத்தாலும் ஒரு நெகட்டிவ் டைம்ல அம்மா அப்பா கூட இருக்காங்க. எப்பவுமே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுக்கு தேவையில்லை, நான் எப்படி இருக்கேனோ அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மையா வந்து ஆதரவா இருக்கிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மற்றவங்க உங்கள் குழந்தைய வந்து டீஸ் பண்ணிட்டாலோ இல்லை சரியானபடி ட்ரீட் பண்ணலனாலோ உங்கள் குழந்தைய நம்பி ஸ்ட்ராங்காக உங்கள் குழந்தைக்கு நிற்கிறது தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சப்போர்ட். ஏன்னா ஒரு நெகட்டிவ் நடக்கும்போது நம்மளும் வந்து பார் நீ என் குழந்தையாக இருக்கிறதுக்கு நான் கேவலப்படுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த டைமில் போகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம ஆதரவாக இருக்கும்போது நெகட்டிவ் டைம்ஸ்லேயும் சரி பாசிட்டிவ் டைம்ஸ்லேயும் சரி குழந்தைக்கு வந்து சப்போர்ட்டிவ் அப்படின்னா நம்ம வந்து குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து எந்த வகையில் வளர்ச்சியை நோக்கி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே பார்க்கணும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஸ்வாதி, ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிற காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல் பக்கம் போகணும்னு வச்சுக்கோங்க, இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வாங்க, ஸ்கேன் எடுத்துக்கோங்கன்னு இப்படி எழுதி கொடுக்குற ஒரு சில டாக்டர்ஸ் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பிரசவ வலியை பொறுத்துக்கிட்டு இன்னொரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க மெர்வத். இது நிஜமாய் உயர்ந்த செயல் தான் இல்லை? கண்டிப்பாக கண்மணி, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மார்னிங் கஃபில் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டு குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேர்த்தாங்க. சோ ஒரு எல்கேஜி ஃபீஸ் வந்து எவ்வளவு இருக்கும் நீ நினைக்கிற? லட்ச கணக்குல செலவு பண்ணிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஸ்வாதி. எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்து எல்கேஜிக்கே 1 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகுதுன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிண்டர் கார்டனுக்கே இந்த லெவல்னா அப்ப அந்த குழந்தை யூஜி பிஜி எல்லாம் முடிச்சு போகும்போது எவ்வளவு செலவாகும்ன்றத இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இதுக்காக தான் வந்து HSBC நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம உலகத்திலேயே வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. சூப்பர் ஸ்வாதி. அப்ப இனிமே நம்ம இந்த சர்வே ஒரு ஸ்கேல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபியூச்சர்ல எவ்வளவு செலவு பண்றோம், கம்மியா செலவு பண்ணிருக்கோமா இல்ல அதிகமா செலவு பண்ணிருக்கோமாங்கறத நம்ம செக் பண்ணிட்டே இருக்கலாம்ல. எஸ், அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல, நம்ம கண்ட்ரில மட்டும் ஒரு பேரண்ட் வந்து குழந்தையோட எஜுகேஷனுக்காக எவ்வளவு ஆவரேஜா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நீ நினைக்கிற? ஆக்சுவலி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மேபி 5 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருந்திருக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது 10 லட்சத்தையும் தாண்டி போகும் தான் நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் க்ளோஸா தான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா வந்து ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக நம்ம நாட்டுல மட்டும் பெற்றோர்கள் வந்து 12.22 லாக் செலவு பண்றாங்க. பெற்றோர்கள் எனக்கு வணக்கம். அவ்வே சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம ஆத்தி சூழலில் 35வது வாசகம் பார்க்கலாம். இது சற்றே எளிமையான ஒரு வாசகம் தான், ஆனால் சொல்லப்பட்டிருக்க விதம் தான் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குன்னு தோணுது. ஏன்னா 2 சொற்கள் இருக்கிறதுல 7 எழுத்துகள் சரிங்களா, பார்த்துக்கலாம். கீழ்மை அகற்று, அதுதான் கீழ்மை அகற்று. கீழ்மைங்கிற 3 எழுத்து, அகற்றுங்க 4 எழுத்து, மொத்தம் 7 எழுத்துகள்.
இப்போ இந்த கீழ்மை அகற்று அப்படிங்கிறத நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். கீழ்மைங்கிறது ஒன்றும் புதுசான புதிய விஷயம் எல்லாம் இல்லை, ஏற்கனவே பல ஒன்று பார்த்துருக்கோம். கீழோர் அப்படிங்கிறது யாரு, மேலோர் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். இதிலிருந்து சற்றே மாறுபட்டு இந்த கீழ்மை அப்படிங்கிறது அகற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகத்தில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இந்த அகற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சரியான ஒரு சொல் இந்த இடத்துல. அதனோட அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். சற்றே ஒரு விரிவான ஒரு பொருள் கூட இருக்கக்கூடிய ஒரு சொல்லது அகற்று அப்படிங்கிறது. அப்புறம் கீழ்மை, எது கீழ்மை எது மேன்மை அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு சொல் இருக்கு. ஆக்சுவலாக இந்த யாரெல்லாம் பிறருக்காக உபகாரம் செய்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் பிறருக்காக வாழ்கிறாரோ அவ்வளோ மேன்மக்கள் அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே சாதி இரண்டுடைய வேறு இல்லை சாற்றுங்கால் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீதி வழுவா நெறிமுறையின் பிறர்க்கு உதவும் நல்லோர் மேலவர் மற்றொரு கீழவர் அப்படின்னா ஔவையாரே சொல்கிறாங்க. ஆக தன்னுடைய நெறிமுறையிலிருந்து சற்றும் பிறராமல் சற்றும் மாறாமல் யாரெல்லாம் பிறருக்கு உதவுகிறார்களோ அவங்கெல்லாம் மேலானவர்கள், மற்றவர்கள்லாம் மேலானவர்கள் அல்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக கீழானவர்கள் அப்படின்னு. இந்த கீழ்மை அப்படிங்கிறது இதெல்லாம் வருது அப்படின்னா, மிக முக்கியமாக யாரெல்லாம் தன்னலம் மட்டுமே வைத்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள்லாம் கீழானவர்கள் தான். கீழ்மையில் தன்னலம்ங்கிறது சுயநலம்ங்கிறது தான் அடிப்படையில் வருது. சுயநலம், அடுத்தது பொய், யாரெல்லாம் பொய் சொல்கிறார்களோ அதெல்லாம், யாரெல்லாம் வன்முறை எடுத்து விடுகிறார்களோ அவர்கள்லாம், யாரெல்லாம் இரக்கம் இல்லாமல் நடந்துகிறார்களோ அவர்கள்லாம், இதில் எல்லாமே வருது. கடும் சொல் பயன்படுத்துவதிலிருந்து அத்தனையும் வந்துடுதல்ல. ஆக கீழ்மை என்பது என்ன அப்படின்னா, கீழான குணங்கள் இருக்கிறது எல்லாமே கீழ்மை தான். இந்த கீழான குணங்கள்லாம் எது அப்படின்னா, யாரெல்லாம் பிறருக்கு துன்பம் விளைவிக்கிறார்களோ, யாரெல்லாம் பிறருக்கு நன்மை செய்யவில்லையோ அவர்கள்லாம் கீழ்மை குணம் கொண்டவர்களாக பொதுவாக தமிழ் இலக்கியம் சொல்லுது. ஆக கீழ்மைங்கிறது அவ்வளோதான் அர்த்தம், அது மேலே பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த அகற்று அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அகற்று அப்படிங்கிறது ஏதோ என்னிடமிருந்து அவன் அகற்றுவது மட்டுமே இல்லை, அது அதுதான். ஏன்னா இப்போ ஏழ்மையை அகற்றுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, வறுமையை அகற்றுவோம் அப்படிலாம் எல்லாரும் பேசுகிறாங்க. கரீபி ஹட்டாவோ அப்படிங்கிறாங்க பிரதமர் இந்திரா காந்தி தேர்தலை குறைகிற முண்டு. ஸோ அவங்க அதுதான் சொன்னாங்க, நாங்கள் வந்து வறுமையை அகற்று அப்படின்னு சொன்னேன். இப்போது இது மாதிரியான வறுமையை அகற்று அப்படின்னு சொன்னால், அப்போ எப்படி அகற்றுவதுன்னா, என்னிடம் இருக்கிற வறுமையை மட்டும் அகற்றினால் போதாது, ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திலிருந்து வறுமையை அகற்றாக வேண்டும். அதுதான பொருள் இல்லைங்களா. இப்போது திரும்ப இந்திரா காந்தி அவர்கள் இப்போ எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கும் போது அதை தான் யூஸ் சொன்னாங்க, கரீபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அப்படின்னா வறுமை அகற்று அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வராங்க. அப்போ தன்னுடைய வறுமையை அகற்றுவதற்காக அவங்க பேசவே இல்லை, அதாவது நாட்டு மக்களுடைய வறுமையை அகற்றுவது தான். அதுதான் அவங்க முடிஞ்ச வரைக்கும் செயல்பட்டாங்களும் வச்சுப்போம், அது தனி வேறு விஷயம் அது. ஆனால் என்னென்ன, இது மாதிரி வறுமை அகற்று அப்படிங்கிறது, ஏழ்மை அகற்று அப்படிங்கிறது, அப்படின்னா அறியாமை அகற்று அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, தன்னுடைய அறியாமையோ தன்னுடைய ஏழ்மையோ வறுமையோ மட்டும் சொல்வதல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமானது. அது இப்போ கீழ்மை அகற்றுங்கிற இந்த வாசத்தை நம்ம அப்படி தான் பார்க்கணும். கீழ்மை என்கிற அந்த ஒரு துர்க்குணத்தை சமுதாயத்திலிருந்தே அகற்றியாக வேண்டும். இப்போ வச்சு பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய கடமையாக நம்ம மேலே வந்து நிற்குதுன்னு பாருங்களேன். கீழ்மை அகற்று அப்படிங்கிறது, ஏன்னா ஏழ்மை அகற்றுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எல்லாருக்கும் எதையோ விதத்தில் பண உதவி செய்து விட்டால் போதும், அவங்களுக்கு பண உருவாக்கின வழி ஏற்படுத்தி விட்டால் போகும், நிச்சயமாக ஏழ்மை அகன்றுவிடும். அதே மாதிரி அறியாமை அகற்று அப்படின்னா, எல்லாருக்கும் கல்வி அறிவை தந்து விட்டால் போதும், அறியாமை அகன்றுவிடும். அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கீழ்மை அகற்றுவதுங்கிறது எப்படி, ஒரு கீழான குணம் என்பது எப்படி அகலும், அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா மனித குணத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த கீழான குணங்கள்ங்கிறது பல சமயங்களில் மனிதன் ஒட்டி பிறந்த மாதிரியே வந்துருச்சு பல சமயங்களில். எப்படி நாயின் குணம் நாயை விட்டு போகாதோ, எப்படி ஒரு முதலையின் குணம் முதலையை விட்டு போகாதோ, எப்படி குரங்கின் குணம் குரங்கை விட்டு போகாதோ, அதே மனிதனுடைய குணம் மனிதனை விட்டு போகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் கீழ்மை என்பது ஒன்று. கீழ்மை என்பது இயல்பாகவே பலருக்கு வந்து ஒட்டி கொண்டிருக்கிறது இல்லையா, அது எப்படி அகற்றுவது, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இந்த கீழ்மை அகற்றுவது தான் மனித குலத்தின் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன, நெல்சன் மண்டேலா வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் நினைக்கிற போது, ஏதோ ஒரு அரசியல் விடுதலையோ அல்லது ஒரு இன வேற்றுமை களைய வேண்டும் மட்டுமே அல்ல, தன் இனத்தவரிடம் இருக்கக்கூடிய பல்வேறு குணங்களை அவர்கள் மாற்றியமைக்க வேண்டிய ஒரு கடமை அவருக்கு வருகிற போது, அங்கே அநேகமாக முழு வெற்றி அவரால் பெற முடியாமல் போய்விட்டது. இதே மாதிரி பல இடங்கள் நம்ம பார்க்குறோம். மகாத்மா காந்தி விடுதலை வாங்கி தருவது மட்டுமே ஒரு குறிக்கோளாக இல்லாமல், இன்னும் பல விவரங்கள் பல விஷயங்கள் மேலே சொல்லிட்டே போறாரு. சாதியிலிருந்து விடுதலை வேண்டும், சமூக வேறுபாடுலேருந்து விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்கிற போது, அதுலேருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை அவர்கள் தந்து விட்டு போக முடியவில்லை. ஒரு சமய விடுதலை வேணும்னு பார்த்தாங்க, எல்லாருக்கும் பொதுவான ஒரு சமூக சமுதாயமாக இது இருக்கணும்னு பார்த்தாங்க, அது இருக்க முடியாமல் போயிடுச்சு. ஆக எல்லாருக்கும் இங்கே பார்க்கும்போது இந்த
கீழ்மை என்பது எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால், மனிதனுடைய அடிமனத்திலிருந்து வருகிறது. அடிமனத்திலிருந்து வரக்கூடிய இந்த கீழான குணத்தை அகற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா தான் எல்லா தலைவர்களுக்கும் எல்லா அறிஞர்களுக்கும் வந்திருக்கிறது. ஆனால் இதைத்தான் ஒவ்வொரு மனிதனுக்குமான கடமையாக சிறுவர்களுக்கு எடுத்து சொல்கிறது ஆதிசூடி. இப்போ கீழ்மை அகற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கீழான குணங்களை உன்னுடைய மனத்திலிருந்து அகற்று என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் இதை ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திலிருந்து வெளியே அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த அகற்றுதல் அப்படிங்கிறது இல்லையா, அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு சொல். வேற எதுலையுமே இல்லாத தமிழ் மொழிக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சொற்கள் அதுவும் ஒன்று. இந்த அகற்றுதல் அப்படின்னு என்னென்ன, கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டு போகிறது, ஆக்சுவலாக புஷிங் இட் ஆஃப், அதுதான் அகற்றுதல். ஆக அதை தள்ளுவது அப்படிங்கிறது யாரும் ஒரு மனிதனாக தள்ளுவதல்ல, பல பேரும் சேர்ந்து தள்ளணும், அப்போ தான் தள்ளிக்கொண்டே போக முடியும். அப்படி தள்ளிக்கொண்டே போக வேண்டும் என்று சொன்னால் கீழ்மை முதல் இவன் மனதிலிருந்து அகன்றாக வேண்டும். அதன் போது தான் கீழ்மையை சமுதாயத்திலிருந்து அகற்ற முடியும். எவ்வளோ பலவேறு பொறுப்புகளையும் கடமைகளையும் கொண்டு வந்து மேலே சுமத்துகிற ஒரு அருமையான வாசகம் இது. ஆனால் மேலோட்டமாக பார்க்கிற போது ஒரு தனி மனிதனுக்கான ஒரு வாசகமாக இருப்பதை ஒரு சமுதாயத்துக்கான வாசகமாக மாற்றுகிற போது தான் அது எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமான ஒரு வாசகம்ங்கிறது நமக்கே தெரியுது. ரொம்ப ரொம்ப ஒரு விதத்தில் மிகவும் கடினமான ஒரு வாசகம் தான், யாரும் அத்தனை சுலபத்திலே பின்பற்றி விட முடியாது அப்படிமான ஒரு வாசகம் தான். ஏன் அப்படின்னா, ஒரு தனி மனித வாழ்க்கையை சார்ந்த விஷயத்தில் எல்லாமே தயாராக இருக்காங்க. பொய் பேசாதே அப்படின்னா தனி மனித விஷயத்தில் அவங்க ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. ஆனாலும் ஒரு பொய் பேசாத சமுதாயத்தை உருவாக்கு அப்படின்னு அவர்களை கூப்பிடுனா யாரும் அவர்களுக்கு தயாராக இல்லை. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்தியா முழுக்கும் அப்படி தான், உலகம் முழுக்கும் அப்படி தான் இருக்குது. ஆக இந்த கீழ்மையை ஒட்டுமொத்தமாக மனித குலத்திலிருந்து அகற்றி விடுங்கள், ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திலிருந்து அகற்றி விடுங்கள் அப்படிங்கிற போது அது எத்தனை மிகப்பெரிய ஒரு கடமையை நம்ம மீது சுமத்துகிறது பார்க்குற போது உண்மையாக வியப்பாக இருக்கிறது. இது மாதிரியான வாசகங்கள்லாம் பல நூற்றாண்டுகளுமே நமக்கு தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற போது ஒரு விதத்தை நமக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா மற்ற மொழிகள் இது மாதிரிலாம் ஒரு பெரிய வாசகத்தை தான் தந்ததில்லை. ஆனால் நம்முடைய ஆத்திசூடி தொடர்ந்து இது மாதிரியான பல சமூகம் சார்ந்த கடப்பாடுகள் என் மீது சுமத்துகிறது. அது மாதிரியான ஒரு வாசகம் தான் இது. கீழ்மை அகற்றுவோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாமே பார்த்து நீங்க எல்லாரும் ரசிச்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை போர்வண்டர் டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.